கனமழைகால் கூடலூர் அருகே மாயாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. மசினக்குடி கூடலூர் சாலையில் இரண்டாவது நாளாக போக்குவரத்து பாதிப்பு. செஸ் ஒலிம்பிகாட் தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்கு 7 பதக்கங்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த புகேஷ் தங்கம் வென்றார். பிரக்யானந்தா வைஷாலிக்கு வெண்கலம். செஸ் ஒலிம்பிகாட் ஓபன் பிரிவில் உஸ்பெகிஸ்தான் அணிக்கு தங்கப்பதக்கம். இந்திய பி அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றது. பெண்கள் பிரிவில் உக்ரைன் அணி கோப்பையை வென்றது. இந்திய மகளிர் ஏ அணிக்கு வெண்கலம். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது செஸ் ஒலிம்பிகாட் திருவிழா. இசைக்கருவிகளை உற்சாகமாக வாசித்து மக்களை மகிழ்வித்த கலைஞர்கள். உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர். ஆசிய கடற்கரை போட்டிகளை சென்னையில் நடத்த முயற்சிகள் நடந்து வருவதாகவும் தகவல். செஸ் ஒலிம்பிகாட் நிறைவு விழாவில் சுதந்திர போராட்டத்தில் தமிழ் மண்ணின் பங்கை விவரித்த காட்சி பதிவு. Whose poetry was years and the beat. Germanium, a salute created Sudeshaman, the first Tamil journal. சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமையை கண்முன்னே கொண்டு வந்த கலைஞர்கள். செஸ் ஒலிம்பிகாட் நிறைவு விழாவில் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள். தமிழ்நாடு சமூக நீதி பாதையில் பயணிக்க வித்திட்ட தந்தை பெரியாருக்கு மேடையில் கௌரவம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை பிரதானப்படுத்தி நடைபெற்ற நடன நிகழ்ச்சி. சிலம்பம், கரகம், பறை இசை என திருவிழா கோலம் பூண்ட மேடை. ட்ரம்ஸ் வாசித்து உற்சாகமடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிறைவு விழாவில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு தலைவரும் ட்ரம்ஸ் அடித்து அசத்தல். தலைகீழாக அமர்ந்து பியானோ வாசித்து அசத்திய பெண். லேசர் ஒளி வெள்ளத்தின் இடையே பார்வையாளர்களை கட்டி போட்ட இசை நிகழ்ச்சி.
பைக்கில் ஏறி செஸ் ஒலிம்பிகாட் நிறைவு விழா மேடையில் ஏறிய கபடி, கண்ணாமூச்சி உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள். செஸ் காய்களின் வடிவில் வேடமேற்றிருந்த கலைஞர்கள் நிகழ்த்திய சதுரங்க ஆட்டம். The games, do they ever end? Even if. நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பிகாட் தொடரை நடத்தவுள்ள ஹங்கேரி நாட்டிடம் கொடி ஒப்படைப்பு. The Honorable Chief Minister of Tamil Nadu, திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள். செஸ் கூட்டமைப்பின் அதிகாரப்பூர்வ பாடலை அரங்கம் அதிர பாடிய செனகல் நாட்டு பாடகர். எட்டாவது முறையாக பீகாரின் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சராக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பொறுப்பேற்கிறார். இலங்கையில் இடைக்கால அரசை கலைக்க கோரி மக்கள் போராட்டம். மின்சார கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்ட நிலையில் கொழும்புவில் மீண்டும் மக்கள் கிளர்ச்சி. சபரிமலை ஐயப்பன் கோவில் பிரசாதம் தயாரிப்பதற்கான சாதி நிபந்தனைகள் வாபஸ். மனித உரிமை ஆணையத்தில் குவிந்த புகார்களால் தேவசம் போர்ட் நடவடிக்கை. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தாம் புதிதாக நியமித்த மாவட்ட செயலாளர்களுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை. கொள்ளிடம் ஆற்றின் வழியாக ஐந்தாவது நாளாக உபரிநீர் திறப்பு. சீர்காழி அருகே 1000 ஏக்கர் விளைநிலங்கள் முற்றிலும் சேதம். மதுரை அழகர் கோவிலில் நாளை மறுநாள் ஆடி தேரோட்டம். விழாவில் பங்கேற்க பழமை மாறாமல் மாட்டு வண்டிகளில் செல்லும் மக்கள். சேலம் அருகே அம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற ஆடி திருவிழா. அழகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.